வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறேன்ட்டு, சோனா பீஸ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்ட்டு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் பிரியாணிக்கு வந்து 1 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ களைஞ்சு நம்ம ஊற வச்சுக்கிருவோம். இப்போ சோனா பீஸை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரில் நல்லா ஊற விட்டுறணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து புளிஞ்சு, தண்ணி ஆறினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா புளிஞ்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ கொதிக்க கொதிக்க இருக்குங்க வெந்நீ, இந்த வெந்நீயை தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஊற இப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம பூண்டும் இஞ்சையும் அம்மிலையே இடித்து எடுத்துக்குவோம். நம்ம ரெடி பண்ண போறோம். இப்ப என்ன சேர்த்துக்கிடுவோம்? நம்மளுக்கு பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். என்ன பொருள்னு பாருங்க. கருகப்பட்ட பிரியாணி இலை, அன்னாச்சி பூவு, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, அவ்வளோதாங்க. இதை தானே போட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்தது நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன் நிறத்துக்கு வரையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம், புதினா, மல்லியலை, தக்காளி, மிளகாய் பொடி, கறி மசாலா பொடி, இது தாங்க சேர்க்க போகிறேன் சோனா பீஸ் பிரியாணிக்கு. இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து நம்ம அம்மியில் இடித்து எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லியலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிடுவோம்.
இப்ப நம்ம சோனா பீஸ் வந்து தண்ணியில நல்லா வெண்ணில கொதிக்கிற வெண்ணில நம்ம ஊற போட்டிருந்தா நல்லா ஊறிட்டு அதை இப்ப புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப சோனா பீஸ சேர்த்துக்கிடுவோம். இப்ப நாங்க மசாலா பொடி என்னது சேர்க்கணும்னா வட்டத்தூள் சேர்த்துக்கிறோம். கரு மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்ப வந்து சோனா பீஸ்ல நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்ப நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசிய சேர்த்துக்கிடுவோம். இப்ப வந்து பாசுமதி அரிசிய சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவோட கலந்து விடுவோம் சோனா பீஸோட. அப்பதான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். இப்ப நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். புதினா மல்லி இலைய தூவி விட்டுக்கிடுவோம். சோனா பீஸ் பிரியாணி ரெடி ஆகிருச்சுங்க. ரெடியே ஆகலமே, நீ தம் போட்டு இறக்கி எடுத்தாதான் ரெடி ஆகும். சட்டை மூடிக்கிடுவோம். அரை பதமா வரையும் நம்ம சோறு முக்கா பதமா வெந்து வரையும் நம்ம விறகடுப்பு அமத்திட்டு நெருப்பு போட்டுக்கிடுவோங்க. இப்ப வந்து சோனா பீஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டாண்டு பார்ப்போம். முக்கா பதமா தண்ணி வத்தி வரையும் முக்கா பதம் வெந்து வரையும் நாங்க தீய அணைச்சிட்டு தம்மு போட்டுருவோம். இப்ப பார்ப்போம். இப்ப முக்கா பதமா வந்துருச்சு. இப்ப தீய அமத்திட்டு நம்ம தம்பு போட்டுருவோம். இப்ப நல்லா மசாலா பிடிச்சு விரவி போச்சு. இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம்.
பிரியாணிக்கு ரொம்ப நேரம் போட்டாச்சு. இப்ப பாப்போம். செம்மையான ஒரு டேஸ்டான சோனா பீஸ் பிரியாணி ரெடியாகிருச்சு. நல்லா வாசம் கம கமண்டு வருது. இப்ப இறக்கிக்கிருவோம். பாருங்க, நல்லா உதிரிப்பூ மாதிரி பிரியாணி ரெடியாகி இருச்சு. சோனா பீஸ் பிரியாணி ஊளுக்கு கொண்டுகிட்டு போகணுங்க. ஸ்கூலுக்கு சாப்பாடு நேரம் ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகி இருச்சு. நல்லா கம கம மனத்தோட ஒரு வாசத்தோட சோனா பீஸ் பிரியாணி ரெடியாகிருச்சுங்க. உண்மையில செமையான ஒரு டேஸ்ட்டு. சோனா பீஸை பாருங்க எப்படி இருக்குது. அதே வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் பாருங்க, உப்பு காரம் உரப்புலாம் சர்தியான டேஸ்ட்டுங்க. இந்த மெத்தடுக்க நீங்களும் சோனா பீஸ் வாங்கி பிரியாணி செஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே வேறு லெவல் தாங்க. உண்மையிலே அந்த கம கம வாசம் அந்த மனத்துக்கே சோறு இழுத்துருங்க. வயிற்றுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றி.